திருச்செங்கோட்டையில் காவல்துறையினர் துணை ராணுவ படையினர் கலந்து கொண்ட கொடி அணிவகுப்பு பேரணி நடைபெற்றது. வரும் 19 தேதி நாடாளுமன்ற தேர்தல் நடக்கவுள்ள நிலையில் வாக்காளர்கள் எவ்வித அச்சுறுத்தலும் இன்றி வாக்களிப்பதை உறுதி செய்யும் வகையில் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் காவல்துறை சார்பில் கொடி அணிவகுப்பு பேரணி நடைபெற்றது. வாளாறு கேட் பகுதியிலிருந்து தொடங்கிய பேரணியை நாமக்கல் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ராஜேஷ் கண்ணா தொடங்கி வைத்தார். நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்ற கொடி அணிவகுப்பில் டிஎஸ்பி இமயவரம்பன் உள்ளிட்ட திருச்செங்கோடு உட்கோட்ட காவல் நிலைய ஆய்வாளர்கள், காவலர்கள், துணை ராணுவத்தினர் என சுமார் 300 மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர். சென்னை போரூரில் செல்போன் பழுது பார்த்தபோது திடீரென வெடித்து சிதறும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி வைரலாகி வருகிறது. சென்னை போரூரில் தனியாருக்கு சொந்தமான செல்போன்கள் பழுது பார்க்கும் கடை ஒன்று இயங்கி வருகிறது. இந்நிலையில் வாடிக்கையாளர் ஒருவர் தன்னுடைய செல்போனை பழுது பார்ப்பதற்காக கடைக்கு சென்றுள்ளார். அப்போது கடையின் உரிமையாளர் வாடிக்கையாளரின் செல்போனை பழுது பார்த்துக் கொண்டிருந்த போது செல்போன் பேட்டரியிலிருந்து புகை வந்துள்ளது. இதையடுத்து சில வினாடிகளில் செல்போன் வெடித்து சிதறியுள்ளது. தற்போது அந்த சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாகி வருகிறது. அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் எவ்வித காயமும் ஏற்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அண்ணாமலை என்ன ஜோதிடரா? அதிமுக பற்றி ஜோதிடம் கூறுவதற்கு என்று முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் கேள்வி எழுப்பியுள்ளார். திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் எஸ்டிபிஐ கட்சியின் மாநில தலைவர் நெல்லை முபாராக் பழனி சட்டமன்ற தொகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். ஆயக்குடி, கணக்கன்பட்டி, பாலசமுத்திரம் உள்ளிட்ட இடங்களுக்கு சென்று மக்களை சந்தித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வாக்கு சேகரிப்பின் போது முன்னாள் அமைச்சர்கள் திண்டுக்கல் சீனிவாசன், நத்தம் விஸ்வநாதன் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய திண்டுக்கல் சீனிவாசன், ஜூன் 4 தேர்தல் முடிவுகள் வெளியாகும் போது பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் ஒரு இடம் கூட கிடைக்காது என்று விமர்சனம் செய்தார். ஆம்பூர் அருகே டாஸ்மாக் மதுபானங்களை ஏற்றிச் சென்ற மினி லாரி சாலையில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. வேலூர் டாஸ்மாக் குடோனிலிருந்து வாணியம்பாடி மற்றும் நாற்றம்பள்ளி பகுதிகளில் செயல்பட்டு வரும் அரசு டாஸ்மாக் மதுபான கடைகளுக்கு 790 அட்டை பெட்டிகளில் 38 லட்சம் மதிப்பிலான மது பாட்டில்களை ஏற்றிச் சென்ற மினி லாரி ஆம்பூர் அடுத்த மாறாப்பட்டு பகுதியில் தேசிய நெடுஞ்சாலையில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. இந்த விபத்தில் மது பாட்டில்கள் அனைத்தும் சாலையில் உடைந்து சிதறியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த ஆம்பூர் கிராமிய காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு மது பாட்டில்களை அப்புறப்படுத்தி போக்குவரத்தை சீர் செய்தனர். இதனால் சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மேலும் இந்த விபத்தில் மினி லாரி ஓட்டுநர் சுந்தரமூர்த்தி உள்ளிட்ட 3 சிறு காயங்களுடன் உயிர் தப்பினர். பிரச்சாரத்தில் வரவேற்பு அளித்த பெண்களுக்கு குளிர்பானம் வழங்கியதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. சென்னை அடுத்த தாம்பரம் மாநகராட்சி 65 வார்டு சேலையூர் பகுதியில் அதிமுக ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற வேட்பாளர் பிரேம்குமார் பொதுமக்களிடம் திறந்தவெளி வாகனத்தில் அதிமுக மாமன்ற உறுப்பினர் சேலையூர் ஜி சங்கர் தலைமையில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட போது சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதையடுத்து வேட்பாளர் சென்ற பின் வரவேற்பு அளித்த பெண்களுக்கு குளிர்பானங்கள் வழங்கிய போது சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனை பாதுகாப்பு பணியில் இருந்த காவலர்கள் போக்குவரத்தை சீர் செய்தனர். மேலும் பிரச்சாரத்தின் போது அதிமுகவினர் சரியான திட்டமிடல் இல்லாததால் ஒரே சாலையில் மீண்டும் சென்றதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.